ஹலோ வணக்கம். சி புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. பி ரிலீஸ் பண்ணியிருந்தோம், சி புக்கு வந்துட்டு முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 5 டேஸில் ஏ புக்கு உங்களுக்கு முடிச்சிருவாங்க. ஸோ அதாவது பார்ட்டு ஏ பி சி இந்த மூணுமே ஒரே புக்காகவும் உங்களுக்கு இருக்குது, எஸ்சிஆர்டி புக்குன்னு. ஸோ அது ஒரே புக்காக இருக்கிறது. இது என்னது அப்படின்னா, ஏ த்ரீல தனியாக பி புக்கு சி புக்கு ஏ புக் போடுறாங்க. அந்த சி புக் இப்போ வந்திருக்கு சரிங்களா. சி புக் பார்த்தீங்கன்னா லெசன் மட்டும்தான். என்ன பண்ணியிருக்காங்க புக்கில், என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இருக்கிறவங்க லெசன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தூக்கி வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெசன் இருக்குது, ஆத்தர் கூட சேர்ந்து இந்த லெசனுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு சரியா. லெசனுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் மாதிரி கேட்டிருக்காங்க, சில விஷயங்கள் வச்சுருக்காங்க, அதில் ஏதாவது பாயிண்ட் இருந்தால் இங்கே தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ லெசனுக்கு முன்னாடியே இருக்கிற பாயிண்ட்டை இங்கே தூக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு லெசனை ஃபுல்லாக வச்சுருக்காங்க, நடுவில் கொஞ்சம் படங்களை வைக்கிறாங்க. ஆத்தர், அபவுட் தி ஆத்தர், கிளாசரி, அப்புறம் கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கதையிலையுமே கேரக்டர் யாரெல்லாம் தனித்தனியாக தூக்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு ஸ்டடி கைடு மாதிரி, நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம். இதுலேருந்தே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நீங்கள் பார்த்து படிச்சிடலாம், ஃபுல்லாக இதை வச்சே படிச்சிடலாம். க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், புக் பேக் க்வெஸ்சன் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. வரிசையாக உங்களுக்கு ஆன்சர் வச்சுருப்பாங்க. 7 புக் பேக் க்வெஸ்சன் இருக்குது, 7க்கும் ஆன்சர். அடுத்தது அடிஷ்னல் க்வெஸ்சன்னு, புக் பேக் க்வெஸ்சன் கேட்டுட்டாங்க, இதில் இருந்து வேறு எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படிங்கிறது இந்த அடிஷ்னல் க்வெஸ்சன்ஸ். பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் க்வெஸ்சன் தான் எடுத்து அடிச்சிருப்பாங்க பாருங்க. 23 க்வெஸ்சன் அடிஷ்னல் க்வெஸ்சன் தூக்கி வச்சிருக்காங்க. 23 க்வெஸ்சன் அடிஷ்னல் க்வெஸ்சன் வச்சுட்டாங்களா. ஸோ இந்த அடிஷ்னல் க்வெஸ்சன் என்னது, புக் பேக்கை தாண்டி இப்படியும் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு. ரைட்டு. அடுத்தது ஆத்தர், ஆத்தர் வந்துட்டு ஆத்தர் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த க்வெஸ்சன் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஆத்தரை வச்சு எப்படிலாம் க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் க்வெஸ்சன் எடுத்திருக்காங்க. கடைசியாக லெசனை நான் சரியாக படிச்சிட்டேனா படிக்கலையா எனக்கு தெரியலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சம்மரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வார்த்தைகளெல்லாம் கரெக்டாக உங்களால் பொருத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த சம்மரியை ப்ராப்பராக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும், ஆன்சர் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சரியாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு லெசனை படிக்கணும்னா லெசனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விஷயம், இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை படிக்கணும், அப்புறம் லாஜரி பார்க்கணும், அப்புறம் புக் பேக் க்வெஸ்டின், அடிஷ்னல் க்வெஸ்டின், கேரக்டர் யாரெல்லாம், ஆத்தரை பற்றின க்வெஸ்டின், கடைசியாக சம்மரி, இது எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு லெசன் முடிச்சிடும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு லெசனுக்கும் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு எடுத்து வச்சு செக் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஏன் இது டிலே, இது முன்னாடி நீங்கள் அனுப்பியிருக்கலாமே, ஏன் டிலே ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புக்கு டிலே ஆனதுக்கு காரணம் வந்துட்டு ஆக்சுவலாக ப்ராப்பரான ஆட்களை வச்சு பண்ணணும், பொறுமையாக பண்ணாலும் தப்பு இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சரிங்களா. ஆக்சுவலாக அந்த புக் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தா இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் கொடுக்குற புக்கு ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த புக்கு வச்சுருக்காங்க. லெசன் எனக்கு படித்த மாதிரி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடலாம். 100 கிட்ட தான் இருக்கும், கன்ஃபார்மாக 100 ரூபா தான் இருக்கும். இன்னும் ஸ்டோரில் அவங்க ஏற்றலை, ஸ்டோரில் இன்னைக்கு ஏற்றிடுவாங்க சரிங்களா. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டோரில் அவங்க ஏற்றிடுவாங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் பண்ணிக்கலாம். கிளாசரி இருக்குது, இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸு, அப்புறம் புக் பேக் க்வெஸ்டின், இதாக இருக்கா அடிஷ்னல் க்வெஸ்டின்ஸ்னு தூக்கி வச்சுருப்பாங்க. அடிஷ்னல் க்வெஸ்டின் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், நல்லா நோண்டி எழுதிருக்காங்க டாண்ட் 24 க்வெஸ்டின்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்டின்ஸ்னு ஒரு எஸ்ஏ க்வெஸ்டின்ஸ் மாதிரி லெசன் பின்னாடி இருக்குது, அதுக்கும் நம்ம ஆன்சர் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா லெசனை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு அந்த க்வெஸ்டின்ஸ் தான் நிறையா ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். 2 பிக்சர் சொல்லியிருப்பார் ரெமினிசன்ஸ் லெசன்லாம், அந்த பிக்சர் என்னதுலாம் கேட்டிருக்காங்க, ஃபுட் அண்ட் ட்ரிங்க்கு, க்வெஸ்டின்ஸ் அபவுட் தி ஆத்தர், அடுத்தது சம்மர். ஸோ எல்லாத்துலேயும் இது நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். சரி, 14 லெசனுக்கு இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, வேறு என்ன பண்ணியிருக்கீங்க? 14 லெசனுக்கு இதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, வேறு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 14 லெசன்ஸ் இருந்தால் இருக்குது நோ ஷியூலோடு முடிஞ்சிட்டு, அப்புறம் ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கான். இங்கே பாருங்க, ஆத்தர் ஃபஸ்ட்டு லியம் ஆஃப் லெஹர்டியா,
எந்த நேஷனாலிட்டி, ஐரிஷ் நேஷனாலிட்டி. ஸோ அந்த அந்த அயர்லாண்ட் எப்படி இருக்குன்றதையும் ஒரு பிக்சராக பார்த்துட்டு, அப்புறம் பீரியடு, அதர் ஒர்க்ஸ் ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அதர் ஒர்க்ஸு, இல்லையா அவரை பற்றின பாயிண்ட். அடுத்தது ரெண்டாவது டெம்பஸ்ட், டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியருங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு இது சார்ல்ஸ் லேம்ப் எழுதியிருந்தாலும் அவரை பற்றி புக்கில் இல்லை. யாரை பற்றி தான் இருக்குது அப்படின்னா ஷேக்ஸ்பியரை பற்றி தான் இருக்குது. உடனே ஷேக்ஸ்பியரை பற்றி வரிசையாக கொடுத்தாச்சு. லாஸ்ட் லெசன் அல்பான்சோ டாட்டன் வரிசையை தூக்கி வச்சாச்சு. ஸோ எல்லா லெசனுக்குமே அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு கம்பேரிசன் டைப்பில் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ அபவுட் தி ஆத்தர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பயோகிராஃபி, பயோகிராஃபி பார்ட் சி தான். பயோகிராஃபி உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, தேவைக்கு அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து வெளியே போக வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு பயோகிராஃபியும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்துட்டா கூட போதும். சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, காந்தி நேரு சுபாஷ் சந்திர போஸ் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நிறைய தூக்கி வச்சுருப்பாங்க, ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஹெலன் கெல்லரு அவங்களெல்லாம் கொஞ்சம், இல்லை சலீம் அலி கூட கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஓட்டி விட்டுக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஜான்சி ராணி, நெல்சன் மண்டேலா, அப்ராம் லிங்கன், இல்லை ஜான்சி ராணி முக்கியம். ஸோ அவங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸ்டோரி வைஸாக வந்துட்டு படிக்கணும்னாலும் படிக்கலாம், ஸ்டோரி வைஸ் இருந்தாலும் பாயிண்ட் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் முக்கியம், இந்தியன்ஸ் எல்லாருமே முக்கியம், இந்தியன்ஸ் மட்டும்தான் முக்கியமான சரிங்களா. காந்தி, நேரு, ராணி ஆஃப் ஜான்சி, ஓல்டு கொஸ்டின், பழைய கொஸ்டின் வச்சு, மாடல் கொஸ்டின் பேப்பரில் எதுலேருந்து கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம காந்தியிலேருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அப்புறம் நேருலேருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ இந்தியன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் அதை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டா போதும். அடுத்து அந்த காம்ப்ரிஹென்ஷன், இதை பார்த்து சில பேருக்கு ஒரு வேளை பயம் இருந்துச்சு அப்படின்னாலும், உன் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க காம்ப்ரிஹென்ஷன் இது நிறைய தூக்கி வச்சுருந்தாங்க. ஒரு நான் கேட்ட வரைக்கும் ஒரு 17 கிட்ட தூக்கி வச்சதா சொன்னாங்க சரிங்களா. ஒரு 7 தான் இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 17 கிட்ட தூக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த இதை வாசிக்க வேண்டியதான், இந்த பேராகிராஃபை வாசிக்க வேண்டியது, கீழே கொஸ்டினுக்கு ஆன்சர் போட வேண்டியது, ஆன்சர் அவங்களே உங்களுக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வாசித்து ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிட்டா போதும் சரிங்களா. ஸோ பயோகிராஃபிஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு இங்கே தேவைக்கு அதிகமாக இருக்கும். சாரி, பயோகிராஃபிங்க ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் தேவைக்கு அதிகமாக இருக்குது. பயோகிராஃபிஸ் இருக்குது, அபவுட் தி ஆத்தர்ஸ் கம்பேரிசன் இருக்குது, எல்லா லெசனுக்குமே நான் சொன்ன மாதிரி அபவுட் தி ஆத்தர் கிளாசரி, புக் பேக் கொஸ்டின், அடிஷ்னல் கொஸ்டின், கொஸ்டின்ஸ் அபவுட் தி ஆத்தர், ஃபைனலாக சம்மரி, எல்லாமே இருக்குது. படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெசன் நான் படிக்கலை சார், இந்த புக்கை வாங்கினா உங்களால் கண்டிப்பாக 20 days முடிக்க முடியும். இன்னொரு முக்கியமான அஷூரன்ஸு புக் ஒர்க் பண்ணதுலேருந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இந்த புக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 33 கொஸ்டின்ஸ் பார்ட் சி அப்படிங்கும்போது, இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸு அஷூரன்ஸ் கொடுக்கலாம், கன்ஃபார்மாக என்னையால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். 30 கொஸ்டின்ஸ் வரும், 30+ வரும் அப்படின்னு, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம், இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோங்கும்போது 33 கண்டிப்பாக 30 வரும்னு சொல்கிறது கம்மி தான். 33 வரும்னே சொல்லலாம், இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக 33+ கண்டிப்பாக இந்த புக்கிலேருந்து வரும். படிக்க ஆரம்பிக்கலைனாலோ இல்லை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலோ அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 100 இருக்கும் ஸ்டோரில், இன்னும் அப்டேட் அவங்க பண்ணலை, பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிற வாய்ப்பு வந்துடும். இன்றைக்கி நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அவங்க அப்டேட் பண்ணிடுவோம் சரியா. ஓகே, தேங்க்யூ.